திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய இன்றைக்கு இறுதி ஊர்வலத்தில் நீங்க எல்லோரும் பங்கேற்று இன்றைக்கு அவருக்கு அரசு மரியாதையுடன் சிறந்த முறையிலே உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நம்ம தலைமை கழகத்துல அத்தனை தொண்டர்களும் பொதுமக்களும் பார்த்தாங்க, அது இட நெருக்கடி இருந்ததுனால தமிழக அரசிடம் நேரடியாக பேசி உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீவு திடலில் நமக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து நம்ம தலைவருடைய இறுதி பயணத்திற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்ம வந்து இந்த நேரத்துல, ஏன்னா நைட் அண்ட் டே இருந்து ஒரே நாள்ல கார்பரேஷனுடைய அதிகாரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நைட் அண்ட் டே நமக்காக உழைச்சி அந்த இடங்களை கிளீன் பண்ணி எல்லா ஷாமியான சேர்ஸ் எல்லாம் போட்டு பக்காவா ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. PWDக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி மினிஸ்டர் வேலு அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்றோம். அது மட்டும் கிடையாது, இந்த கேப்டனுடைய இறுதி பயணம் சிறப்பாக நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய ராயல் சல்யூட் டு தி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல அத்தனை காவல்துறையினருக்கும் நம்ம வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டுமில்லை, பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இரண்டு நாட்களாக எங்களுடனேயே இருந்து அனைத்து செய்திகளையும் சேகரித்த பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு ஏறக்குறைய இந்த இரண்டு நாள் கேப்டனுடைய இறுதி சடங்கு ஏறக்குறைய இன்னைக்கு வந்து நம்ம தீவு திடல்ல இருந்து தலைமை கழகம் வரைக்கும் 14 கிலோமீட்டர் வந்திருக்கும். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பயணம் இருந்திருக்கு. வழி நடுக்க கேப்டனுக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கழகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் என் 2 கரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை நமது தேமுதிக சார்பாக உரித்தாக்குகிறேன். ஏன்னா இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேர் இன்றைக்கு நமது தலைவர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நமக்கு வந்த புள்ளி விவரம் படி 2 நாட்களில் கேப்டனுடைய இறுதி சடங்களில் கலந்து கொண்டவர்கள் 15 லட்சத்திற்கும் மேலானவர்கள் என்பதே சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு எமோஷனல் பாசமான ஒரு கிரவுடு முதல் முறையாக தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. அதற்கு நமது கேப்டன் அவர்கள் செய்த தர்மமும் அவருடைய நல்ல எண்ணமும் கடைசி வரைக்கும் அனைவருக்கும் உதவி செய்த அந்த குணமும் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களே இன்னைக்கு தெருவுல வந்து நின்று பிரிட்ஜ் எல்லாம் நின்று பூ தூவி அவரை நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அளவு வாழ்த்திய அனைத்து பேருக்கும் என்னுடைய 2 கரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரையும் உங்க உள்ள விடணும் தான் எனக்கு ஆசை. உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய அலுவலகம் மிகவும் சின்ன இடம். அதனால இன்னைக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள், விஐபிஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த இறுதி சடங்கில் பங்கேற்க வந்திருந்த நமது ADMK அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் GK வாசன் அவர்களுக்கும் அதே போல OPS அண்ணன் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்று எல்லாருமே எடப்பாடி அண்ணன் எல்லாரும் நான் யாரா பேர் விட்டு போயிருந்தேன் அதை தப்பா எடுத்துக்காதீங்க. வந்த அத்தனை பேருக்குமே தேமுதிக சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேப்டனுடைய இந்த இறுதி சடங்குக்காக கண்டோலன்ஸ் அவர் சார்பாகவும் அவரது குடும்பத்தின் சார்பாகவும் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அவருக்கு தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும், அதாவது இப்போ நீங்க எல்லாரும் வெளியே இருந்து கேட்டிருப்பீங்க, அரசு மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க நமது தலைவர் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய உரிய மரியாதைக்கான அந்த நல்லடக்கம் நடந்திருக்கிறது. அவரை வந்து இன்னைக்கு நம்ம
சந்தன பேழையில வைத்து சிறப்பான முறையில நமது தலைவர் அவர்களை நாம் உடல் அடக்கம் செய்திருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், தலைவர் அவர்களுடைய கையில என்னைக்கு நம்ம கட்சி மோதிரம் போட்டிருப்பாருல, அது அவர் கையிலேயே இருக்கட்டும். அவருடைய அவர் ஆரம்பிச்ச இந்த கட்சி, அந்த மோதிரம் என்றைக்கும் தலைவர் கூடவே இருக்கட்டும் சொல்லி அந்த மோதிரத்தோடையும் அந்த கட்சி வேஷ்டினோடுதான் நம்ம தலைவர் அவர்களை இன்னைக்கு நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். அதனால உங்க எல்லா தொண்டர்களுக்கும் என்னுடைய உங்கள் பாதம் பணிந்து உங்கள் அண்ணியாக இந்த நேரத்துல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு மிக மிக நம்ம ஒரு சோகமான ஒரு நிலையில இருக்கும், நம்ம தலைவரையே நாம இழந்திருக்கிறோம். ஆனாலும் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது தலைவருடைய கனவை நிச்சயமாக வெற்றி பெற செய்து அந்த வெற்றி கனியை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கும் நாள் தான் தேமுதிகவுக்கு உண்மையான வெற்றி நாள் என்பதை இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து சூளுரைப்போம், உறுதி ஏற்போம் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயுமே உங்ககிட்ட நான் சொல்றேன், இந்த இடத்துல கேப்டன் அவர்களுக்கு நிரந்தரமாக எப்படி பீச்சில வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து சமாதி அமைத்து இருக்கிறார்களோ அதே போல நமது தலைவர் அவர்களுக்கும் நம்பர் ஒன் குவாலிட்டியில சமாதி அமைத்து அங்க அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு 24 மணி நேரம் விளக்கு எரிஞ்சு டெய்லி பூ அலங்காரம் செய்து அவருக்கு டெய்லி நம்ம பூஜை செய்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் வந்து அவரை வழிபடக்கூடிய ஒரு கோயிலாக நிச்சயமாக நாம மாற்ற இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால இவ்வளவு நாள் 2 எங்களுடனே நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து தலைவருடைய இறுதி பயணத்தை நல்லபடியாக நம்ம முடிச்சிருக்கோம். நிச்சயமாக தலைவர் எங்கேயும் போயிடல, நம்ம கூடதான் இருக்கிறாரு, நம்மளில் ஒருவராக நமக்குள்ளதான் நம்ம தலைவர் இருக்கிறார் என்பதை நீங்க எல்லாரும் நினைங்க. அவருடைய நிச்சயம் வானுலகத்துல இருந்தாலும் சொர்க்கத்துக்கு தான் அந்த ஆத்மா போயிருக்கும், தர்மவான் கர்ணன் அவரு, அதனால அங்கிருந்து நம்மளை வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பாரு, ஒவ்வொருவரையும் அவர் வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பார் என்பதை நிச்சயமாக இந்த நேரத்துல சொல்றேன். அதனால உங்க அத்தனை பேருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், தொண்டர்கள் எல்லாரும், தொண்டரணி எல்லாம் ஒவ்வொருத்தரா நான் சொல்ல முடியாது, அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம கேப்டன் பயணிச்சது கலைத்துறை, கலைத்துறையில் இருந்தும் பல்வேறு பேர் வந்து கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. எனவே திரை உலகை சேர்ந்த அனைவருக்குமே தேமுதிக சார்பாக இந்த நேரத்தில் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே யார் பேராவது விட்டு போயிருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு சோகமான ஒரு மனநிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம். அதனால நிச்சயமாக இனி வருங்காலங்கள நான் வந்து பிரஸ் மீட் வைக்கும் போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு எல்லாவற்றையும் பேசுவேன் என்று சொல்றேன். அதனால நீங்கள் அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும், அது இப்பதான் எனக்கு நிம்மதி. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க, எப்படி நம்ம கேப்டன் சொல்லுவாரோ அதையேதான் உங்கள் அண்ணியும் என்னைக்கும் சொல்வேன், நீங்கள் அத்தனை பேரும் பத்திரமாக வீடு சென்று சேரும் வரை உங்களையே நினைச்சிட்டு இருப்பேன். எனவே எல்லாரும் பத்திரமா வீடு போய் சேருங்கள் என்று சொல்லி, வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும், நமது முரசு வெற்றி முரசாக தமிழகம் என்றும் ஒழிக்க, இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தலைவரின் பாணியை என்றைக்கும் கடைபிடித்து எல்லோரும் நாம் ஒற்றுமையோட இருந்து தலைவருக்காக அவர் கனவு அவர் லட்சியத்தை வென்று எடுத்து அந்த வெற்றி கனியை அவருக்கு சமர்ப்பிப்போம் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதிமொழி ஏற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.